வாழ்கவளமுடன். மகிழ்ச்சி நீயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய வகுப்பிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய இறை சாதனை மார்க்கம் குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வகுப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வகுப்புக்கான தலைப்பினை குறித்த ஒரு ஆழ்ந்த புரிதலுக்கு போக வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அக்குபங்கச்சரும் வாழ்வியலும். இந்த அக்குபங்கச்சர் அப்படின்னு வரும்போது சில ஊசிகளை கொண்டு நோயை சரி செய்யும் முறை என்ற ஒரு சிறிய புரிதல் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்றைய சமூகத்தில் இருக்கிறது. ஆனா அக்குபங்கச்சர் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். நம்ம ஊசிகளை பயன்படுத்தாமல், அக்குபங்கச்சர் புள்ளிகளை பயன்படுத்தாமல் கூட நோய்களை குணப்படுத்தலாம். அதுக்கான வழிமுறைகள் ஏராளம் இந்த மண்ணில் கொட்டி கிடக்கிறது. அப்போ அக்குபங்கச்சர் என்பது குறித்த ஒரு தெளிவான புரிதல் நம்ம வரணும். இந்த அக்குபங்கச்சரும் வாழ்வியலும் என்கிற தலைப்பை நம்ம இரண்டா பிரிச்சு அக்குபங்கச்சர் என்பதை ஒரு தலைப்பாகவும் வாழ்வியல் என்பதை ஒரு தலைப்பாகவும் வைத்தா அக்குபங்கச்சர் சம்பந்தமா ஒரு பெரிய கடல் இருக்கிறது. அதே சமயம் வாழ்வியல் என்று வரும்போது இந்த சொல்லையும் நம்ம கொஞ்சம் நுணுக்கமா அணுக வேண்டியிருக்கு. ஏன்னா இயல், இயல்பு, இயற்கை இந்த எல்லாமே ஒரே வேர் சொல்லிலிருந்து வந்தது. எது இயல்பாக இருக்கிறதோ அதனை பற்றி படிக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று வந்து இயல். அப்படிதான் நம்ம படிக்கக்கூடிய அறிவியல், வேதியியல், உயிரியல், அறிவியல் இருந்து எல்லாமே எல்லாமே இந்த இயல் என்ற சொல்லுக்குள் வரக்கூடியது அனைத்துமே இயல்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விடயத்தினுடைய நியதி விதிகளை படிக்கக்கூடியது இயல். இதனை கொண்டுதான் நம்ம இயல் என்கிற ஒரு சொல் உருவானது. அந்த வகையில் இந்த வாழ்க்கையினுடைய இயல்புகளை புரிந்து கொள்ள உதவக்கூடியது வாழ்வியல். வாழ்க்கையினுடைய இயல்புகளை புரிந்து கொள்ள உதவக்கூடியது வாழ்வியல். இந்த வாழ்வியல் என்ற சொல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது இயல்பு என்கிற விடயம் வந்து எப்பயுமே எளிமையை குறிக்கக்கூடியது. எளிமையாக இருக்கக்கூடிய ஒன்று இயல்பில் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எந்த விடயங்கள் எல்லாம் எளிமையாக இருக்கிறதோ அதுக்காக எளிமையா இருக்கிறதா இயல்பு அப்படிங்கிற நம்ம சொல்ல வரல. எளிமையா இருக்கக்கூடிய பல விடயங்கள் இயல்பு நிலையில் இருக்கும். அப்போ அக்குபங்கச்சரும் வாழ்வியலும் என்று வரும்போது இந்த அக்குபங்கச்சர் சில வாழ்வியல் வாழ்க்கையினுடைய இயல்புகளை, அன்றாடம் நான் பேசுவது என்னுடைய இயல்பு, நடந்து போவது என்னுடைய இயல்பு, இதனை இன்னொரு பார்வையில் இன்னும் கொஞ்சம் ஆழமா காட்ட அக்குபங்கச்சர் என்கிற ஒரு மருத்துவ முறை உதவுகிறது. ஒரு வாழ்வியல் முறையை இன்னும் கொஞ்சம் ஒரு சீர்தூக்கி காட்ட அக்குபங்கச்சர் என்கிற ஒரு மருத்துவ முறை உதவுகிறது. அதனாலதான் இது வாழ்வியல் மருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அக்குபங்கச்சரினுடைய வேர், அதாவது தொடக்கம் எங்கு இருக்கிறது என்று பார்க்கும்போது இரண்டு விதமான கருத்துகள் நிலவுகிறது. குறிப்பா இது தமிழகத்தில் தோன்றிய ஒரு கருத்தும் இருக்கிறது, அதே சமயம் சீன தேசத்துல தோன்றியதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தரவுகளின்படி அக்குபங்கச்சர் என்கிற ஒரு ஒரு டாக்குமெண்டட், அதாவது ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவ முறை சீன தேசத்திலிருந்து வந்ததாகத்தான் நமக்கு தகவல்கள் இருக்கிறது, தரவுகள் இருக்கிறது. அதன்படி நம்ம அக்குபங்கச்சர் என்கிற ஒரு மருத்துவ முறையை பற்றி பேசும்போது அது சீன தேசத்திலிருந்து வந்த ஒரு மருத்துவ முறையாகவே கருதப்படட்டும். பிற்காலத்தில் ஆய்வுகள் நடந்து அதில் ஒரு வேலை நிரூபிக்கப்பட்டால் அது எந்த தேசத்திலிருந்து வந்தது என்பது குறித்த ஒரு தெளிவுகள் நம்ம வந்துடலாம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அக்குபங்கச்சர் என்கிற ஒரு மருத்துவ முறை சீன தேசத்திலிருந்து வந்த ஒன்று. இந்த மருத்துவ முறை எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும்? ஏன்னா நம்ம முழுமையா முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விடயம் இது எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு இது எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு பார்க்கும்போது இயல்பா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு இயல்பா என்னுடைய கையை எல்லாராலையும் பார்க்க முடியும், என்னுடைய கை விரல்களை விரலை எல்லாராலையும் பார்க்க முடியும். இதே விரலை ஒரு லென்ஸ், ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும். இந்த விரலை இயல்பா எல்லாராலையும் பார்க்க முடியும். இந்த
விரல்ல இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் ஒரு க்ளோஸ்அப்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா தீவிரமா பார்க்கணும் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஒரு பூத கண்ணாடி வச்சோம் அப்படின்னா இன்னும் பெரிதுபடுத்தப்பட்டு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் அக்குபங்க்சரும் நம்முடைய உடலில் உலகில் தோன்றக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்குமான மருந்து நம்முடைய உடலிலே இருக்கிறது. நம்முடைய உடல்ல இந்த உலகில் தோன்றக்கூடிய அனைத்து நோய்களுக்குமான மருந்தும் நம்முடைய உடலில் தான் இருக்கிறது. அந்த மருந்தை நாம் எப்படி வெளிக்கொணர வேண்டும் என்கிற ஒரு வழியை நமக்கு அக்குபங்க்சர் என்கிற ஒரு மருத்துவ முறை எடுத்துரைக்கிறது. நம்ம உடலுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு, நமக்கு தெரியல. அது சார்ந்த ஒரு புரிதல் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் குறைவாக இருக்கிற ஒரு காரணத்தால அதனை எடுத்து கூறக்கூடிய ஒரு வழியாக இன்றைக்கு அக்குபங்க்சர் அமைகிறது. பொதுவா நம்ம கிட்ட வகுப்புக்கு வரக்கூடிய நண்பர்கள் கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான தரவுகளும் செய்திகளும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுடைய மனதுக்குள் மிக மேலோட்டமாக இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா கூட அது சில கேள்விகளுக்கு ஆட்படும். மேலோட்டமாவே இருக்கு. ஆனா அந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து வெளிக்கொணர்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய தெளிவு இன்றைய காலகட்டத்தில் குறைந்து விட்டது. இதனை எடுத்து கூறும் விதமாகத்தான் நம்ம மரபார்ந்த வாழ்க்கை முறையை பற்றின அதிகப்படியான உரைகளை ஆற்றி வருகிறோம். அந்த வகையில இன்றைய வகுப்பும் அமைவதென்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பேரின்பத்தை வழங்குகிறது. இந்த அக்குபங்க்சரின் மூலயமா எப்படி எப்படியெல்லாம் நாம் நோய்களை சரி செய்ய முடியும்? ஒருவர் தன்னுடைய மனதை நிதானமாக வைத்திருந்தால், நிம்மதியாக வைத்திருந்தால் நோய்கள் குணமாகும். ஒருவர் தன்னுடைய மனதை நிதானமாக நிம்மதியாக வைத்திருந்தால் நோய்கள் குணமாகும். ஏன்னா அக்குபங்க்சர்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு உணர்ச்சியுமே ஒரு நோயை ஏற்படுத்தும். கோபம் என்கிற உணர்ச்சி கல்லீரலை பாதிக்கும். மகிழ்ச்சி என்கிற உணர்ச்சி இதயத்தை பாதிக்கும். அதாவது மகிழ்ச்சி அப்படின்னு நான் சொல்றது, மகிழ்ச்சி வந்து அளவு கடந்து போயிட்டா இதயத்தை பாதிக்கும். கோபமும் அளவு கடந்து போயிட்டா கல்லீரலை பாதிக்கும். கவலை அளவு கடந்து இருந்தால் இரைப்பை அதாவது வயிற்றை பாதிக்கும். துக்கம் அளவு கடந்து இருந்தால் நுரையீரலை பாதிக்கும். பயம் அளவு கடந்து இருந்தால் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும். இதை நான் ஏன் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு உணர்ச்சியுமே ஒவ்வொரு உறுப்பை பாதிக்கிறது. அப்போ இதுக்கான ஆரோக்கிய நிலை என்ன? ஒரு நபர் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா எந்த நிலையில் இருக்க வேண்டும், எந்த மனநிலையில் இருக்க வேண்டும், இந்த கேள்வி நமக்குள் எழுகிறது. அப்போ இதுக்கான ஒரு சரியான மனநிலை அப்படின்னு வரும்போது நிம்மதி என்று நம்மால் அதனை சொல்ல முடியும். அப்போ எப்படி நிம்மதியாக இருப்பது என்கிற விடயத்தை அக்குபங்க்சர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யதார்த்தமா நம்ம கிட்ட ஒரு நபர் வராங்க, அவர்களுடைய உடல் நோய்களை சரி செய்ய நம்ம முயற்சி செய்கிறோம், அல்லது வேறு சில நோய்களை தொந்தரவுகளை சரி செய்ய முயற்சி செய்கிறோம் என்பதை தாண்டி அவர்களை எப்படி நிம்மதியாக வாழ வைப்பது என்பதற்கான ஒரு வழிகாட்டலை இந்த மருத்துவ முறை நமக்கு வழங்குகிறது. அதனாலதான் இதை வாழ்வியல் மருத்துவம் என்று சொல்கிறோம். ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கு அப்படின்னா அவர் இந்த உணவை உண்டு இந்த நோயை சரி செய்யலாம் என்பது ஒரு மருத்துவ வழிகாட்டல். ஒரு குறிப்பிட்ட உணவை உண்டு ஒரு குறிப்பிட்ட நோயை குணப்படுத்தலாம் என்பது ஒரு விதமான வழிகாட்டல். குறிப்பிட்ட நிறத்தை பார்ப்பதன் மூலம் ஒரு நோய் குணப்படுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட ஒரு நிறத்தினால ஒரு ஆடையை அணிவதன் மூலம் ஒரு நோயை குணப்படுத்த முடியும் என்கிற ஆழ்ந்த புரிதலை விளக்கக்கூடியது அக்குபங்க்சர் மருத்துவம். குறிப்பிட்ட ஒரு உணவை உண்டால் நமக்கு நோய் சரியாகும். அதுவும் ஒரு அழகான வழிகாட்டல். அதே மாதிரி சில நிறங்களை நாம் அதிகமாக பயன்படுத்துவதன் மூலம் அல்லது பார்ப்பதன் மூலம் நம்முடைய நோய் குணமாகிறது என்கிற ஒரு வழிகாட்டலை வழங்கக்கூடியது அக்குபங்க்சர் மருத்துவம். அப்போ முதல்ல நம்ம மனநிலை சார்ந்து பார்த்தோம், அடுத்து நிறம் சார்ந்து பார்க்கிறோம்,
உணவின் மூலயமா குணப்படுத்தலாம், உணவு சார்ந்து பார்க்கிறோம். ஆக இது எல்லாமே நம்முடைய வாழ்வியலில் அன்றாடம் நம்மோடு இயைந்து வரக்கூடிய, இயைந்து இயங்கக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கிறது. அதனால இந்த அக்குபங்சரை ஒரு வாழ்வியல் மருத்துவம் என்று நம்ம சொல்றோம். அடிப்படையில் நிறைய கருத்து இருக்கு. காலையில குளிக்கும் போது தலையில இருந்து தண்ணி ஊற்றணும் அல்லது காலில இருந்து தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரியான பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இதற்குள் நாம் எப்படி ஒரு தெளிவுக்கு வர்றது அப்படின்னு வரும்போது, அதற்கு இந்த அக்குபங்சர் மருத்துவம் உதவுகிறது. அதுக்கான விதிமுறைகளையும் இந்த அக்குபங்சர் என்கிற ஒரு மருத்துவ முறையிலிருந்து நாம் அணுகி பார்க்கும்போது நமக்கு பல விடயங்கள் சொல்லித்தரப்படும், கற்றுத்தரப்படும். தியான வகுப்புகள், மற்ற சில இறையியல் சார்ந்த வகுப்புகள் இதற்கு முன்னாடி நான் பேச வருவதற்கு முன்னாடி நடந்தது மகிழ்ச்சி. இறையியலில் அதிகமாக சொல்லப்படக்கூடிய, முதன்மையாக சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த உடல் எனக்கு வெளியே தெரியுது, ஒரு உருவம் எனக்கு வெளியே தெரியுது, என்னுடைய உருவம் உங்க எல்லாராலையும் பார்க்க முடியுது. எனக்கென்று ஒரு கரு, எனக்கான ஒரு உயிர் எனக்குள்ள இருக்கு. அந்த உயிரை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அந்த உயிரை பாதுகாக்க வேண்டும். அந்த உயிரோடு சேர்த்து இந்த உடலை அணுகும் போதுதான் ஒரு முழுமையான, ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற ஒரு கருத்தை தியானமும் யோகாவும் வலியுறுத்துகிறது. அக்குபங்சர் என்கிற ஒரு வாழ்வியல் முறைக்குள் நாம் வரும்போது இதனையும் மிக அழகாக, மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. ஒரு நபருக்கு உடலில் நோய் இருந்தால் உடலில் மட்டும் நாம சிகிச்சை கொடுக்கக்கூடாது, மனதிலும் சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கருத்து அக்குபங்சர்ல எடுத்துரைக்கப்படுகிறது. அப்போ இந்த அக்குபங்சர் பற்றி ஒரு அடிப்படையான புரிதல் எல்லோருக்குமே வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த அக்குபங்சர் என்பது ஒரு வாழ்வியல் மருத்துவம். இந்த அக்குபங்சர் மருத்துவம் சார்ந்த தத்துவத்துக்குள் நாம போகும்போது இன்னும் ஒரு ஆழ்ந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நான் கவனித்த வரைக்குமே மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பா மரபு வழி மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்குமே என்ன அடிப்படை காரணமா அமையுதுன்னா, தத்துவ புரிதல் குறைவு. எந்த ஒரு மருத்துவம் சார்ந்த தத்துவம் மிக தெளிவாக அணுகப்படுகிறதோ அல்லது மிக தெளிவாக கற்கப்படுகிறதோ, மிக தெளிவாக கற்கப்படுகிறது அப்படின்னு சொல்றதை விட மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்படுகிறதோ, அந்த மருத்துவ முறை மிகச்சிறப்பானதாக, ஒரு ஒரு சீரிய நிலையில் மிகச்சிறப்பான இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அந்த வகையில் அக்குபங்சர் நமக்கு உதவுது. இந்த அக்குபங்சரினுடைய அடிப்படை தத்துவம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய சித்தர் பாடல்களை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் என்கிற ஒரு கருத்தை சித்தர் பாடல்களில் நம்மால் கேள்விப்பட முடிகிறது. அதாவது நம்முடைய உடலை சுற்றி இந்த உலகத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நம்முடைய உடலுக்குள்ளும் இருக்கிறது. இந்த உடலை சுற்றி என்ன இருக்குது, இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த உலகம் ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டது, பஞ்சபூத பூதங்களால் உருவாக்கப்பட்டது. பஞ்சபூதங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆகாயம், ஆகாயத்தை தொடர்ந்து நெருப்பு, நெருப்பை தொடர்ந்து நிலம், நிலத்தை தொடர்ந்து காற்று, காற்றை தொடர்ந்து நீர், ஆக ஐந்து பஞ்சபூதங்களினால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே இந்த பஞ்சபூத ஆற்றல் நிறைந்திருக்கிறது. நான் அணிந்திருக்கக்கூடிய உடை, இதில் பஞ்சபூத ஆற்றல் இருக்கிறது. அதாவது நிலத்தன்மை, நிலத்தினுடைய தன்மை கெட்டியா இருக்கிறது, கெட்டியான தன்மை இருக்கிறது. இந்த மாதிரி ஐம்பூதங்களினுடைய தன்மை, நான் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடையில் தொடங்கி நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா, நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களிலுமே இந்த ஐம்பூதங்களின் தன்மை அமைந்திருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய உடலிலும் இந்த ஐம்பூதங்களின் தன்மை அமைந்திருக்கிறது. இதனை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த ஐம்பூதங்களினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள, முதலில் நெருப்பு. நெருப்பு என்கிற ஒரு பஞ்சபூதம் இந்த உலகத்தில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, அதுல ஒரு சிலதை நம்ம எடுத்து பார்க்கும்போது, நெருப்பு என்கிற ஒரு பஞ்சபூதத்தினுடைய வேலை வந்து வெப்பத்தை வெளிப்படுத்துவது. நெருப்பு என்கிற ஒரு பஞ்சபூதத்தினுடைய வேலை
வெப்பத்தை வெளிப்படுத்துவது ஒன்று. பிற பொருட்களை அழிப்பது அல்லது பொசுக்குவது, இந்த மாதிரியான வேலைகள் நெருப்பு என்கிற ஒரு பஞ்சபூதத்தை கொண்டு நம்மால் நிகழ்த்த முடியும். நம்முடைய உடல்ல இந்த நெருப்பு பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் இருக்கிறதா என்று கேட்டால், நாம வந்து உணவை உட்கொள்கிறோம், உணவை வந்து உட்கொள்கிறோம். அந்த உண்ணப்படக்கூடிய உணவு நம்முடைய இரைப்பை, வயிறு அப்படின்னு சொல்லுவோம், அந்த இரைப்பையை அடையும் போது ஒரு குறிப்பிட்ட அமிலத்தால் செரிமானம் செய்யப்படுகிறது. அந்த அமிலத்துக்கு பெயர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இதனை நம்முடைய மரபார்ந்த நூல்களில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜடாரக்னி என்று அழைப்பார். நம்முடைய மரபார்ந்த நூல்களில் இந்த இரைப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினுடைய அடர்த்தியை ஜடாரக்னி என்று அழைப்பார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்ற வேண்டும் என்றால் அது முழுவதுமாக சிதைக்கப்பட வேண்டும். ஆரோக்கியமான சிதைவு அந்த பொருளில் முழுமையாக நிறைவடைய வேண்டும். அதற்கு நெருப்பு என்கிற பஞ்சபூதம் உதவும். அந்த நெருப்பு என்கிற பஞ்சபூதம் தான் நம்முடைய வயிற்றில் ஜடாரக்னியாக இருந்து நம்முடைய உணவை செரிமானம் செய்ய உதவுகிறது. ஆக நெருப்பு என்கிற பஞ்சபூதம் நம்முடைய உடலில் இருக்கிறது. பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் நம்முடைய உடலில் இருக்கிறது. நாம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உடல்ல வெப்பம் சமநிலையில் இருக்க வேண்டும். நம்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில மருத்துவமனைக்கு போனா கூட அங்க முதல்ல நமக்கு செய்ய வேண்டிய செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, நம்முடைய உடல் வெப்பநிலையை கணக்கெடுப்பாங்க. நம்முடைய உடல் வெப்பநிலை எவ்வளவு இருக்கிறது என்கிற ஒரு கணக்கெடுப்பை நடத்துவாங்க. அந்த கணக்குப்படி உடல் வெப்பநிலை அதிகமா இருந்தா காய்ச்சல் அதிகமா இருக்கு, குறைவா இருந்தா காய்ச்சல் குறைவா இருக்கு அப்படிங்கறத அடிப்படையில தான் நமக்கு சிகிச்சை இருக்கும். அப்போ உடல் என்பது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்க வேண்டும். அந்த வெப்பநிலையிலிருந்து குறைந்தாலும் நோய், அதிகரித்தாலும் நோய். அப்போ வெப்பம் என்பது நெருப்பினுடைய ஒரு தன்மை. அப்போ நெருப்பு என்கிற பஞ்சபூதம் நம்முடைய உடலில் இருக்கிறது என்கிற ஒரு கருத்துக்கு நம்ம இங்க வந்துடலாம். நெருப்பை தொடர்ந்து நிலம். நிலத்துக்கான ஒரு அழகான ஒரு தன்மை இருக்கு. நிலம் வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு மிக பிடித்த ஒரு பஞ்சபூதம். ஏன் அப்படின்னா, அந்த நிலத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஒரு விதையை நிலத்தில் போட்டால் சில நாட்களில் செடிகளாக விளையும், மரமாக வளர்ந்து நிற்கும். ஒரு விதையை நிலத்தில் போட்டால் அங்க இன்னொரு உயிர் தோன்றும். அதே சமயம் ஒரு பழம் இருக்கு, அந்த பழத்தை உண்டு விட்டு அதன் தோலை நிலத்தில் போடுறோம். ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு அதன் தோலை நிலத்துல போடுறோம். நிலம் அந்த தோலை என்ன செய்யும் அப்படின்னா, மக்கி ஒரு உரமாக மாற்றிவிடும், எருவாக மாற்றிவிடும். மக்க வைத்து ஒரு எருவாக மாற்றிவிடும். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம விதையையும் ஒரே நிலத்தில் தான் போடுறோம், ஒரு பழத்தினுடைய தோலையும் அதே நிலத்தில் தான் போடுகிறோம். விதையை முளைக்கச் செய்கிறது, அந்த தோலை மகச் செய்கிறது. தனக்கு தேவையானவற்றை வளரச் செய்யவும், தனக்கு தேவையற்ற ஒன்றை அழிக்கச் செய்யவும் நிலத்தால் முடியும். இதுதான் நிலத்தினுடைய ஆற்றல், ஒரு மிக அற்புதமான ஆற்றல். இந்த ஒரு புரிதலோடு நாம் நம்முடைய உடலை அணுகும்போது, நம்முடைய உடல் நிலம் சார்ந்து இயங்குகிறதா, நிலத்தினுடைய தன்மை நம்முடைய உடலில் இருக்கிறதா என்று யோசிக்கும் போது, நாம ஒரு உணவை உட்கொள்கிறோம். நாம ஒரு உணவை உட்கொள்கிறோம். அது எவ்வளவு ஒரு துரித உணவாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இயற்கை உணவா இருந்தாலும் சரி, அந்த உணவு ஒரு சரியில்லாத உணவா இருந்தா, அந்த உணவு சரியில்லாத உணவு, இந்த உடலுக்கு ஒவ்வாத உணவாக இருந்தால், இந்த உடல் கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்ளாது. இந்த உடல் கண்டிப்பாக அதனை ஏற்றுக்கொள்ளாது. ஒன்று வாந்தியாக வெளியேற்றிவிடும், அல்லது வயிற்றுப்போக்காக வெளியேற்றிவிடும். எந்த நேரத்தில் இந்த உடலுக்கு இந்த உணவு பொருத்தமானது என்கிற ஒரு புரிதல் ஏற்படுகிறதோ, அப்பதான் உடல் வந்து
உணவை எடுத்துக்கொள்ளுது. கெட்டுப்போன உணவை சாப்பிட்டு விட்டோம், நமக்கு தெரியாது. சில நேரங்கள்ல நமக்கு தெரியாம அறிதலுக்கு அப்பாற்பட்டு ஒரு கெட்டுப்போன உணவை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருது, ஒரு பொருந்தாத உணவை சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது. நமக்கு தெரியாது, நம்முடைய அறிவுக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய உடலுக்கு ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்கிறது. இந்த உடலுக்கு எது தேவையில்லையோ அதனை வெளியேற்ற வேண்டும், எது தேவையோ அதனை மட்டும்தான் உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்கிறது. அந்த வகையில் நிலம் என்கிற பஞ்சபூதம் நம்முடைய உடலில் இருக்கிறது என்கிற ஒரு புரிதலுக்கு நாம் வந்து விடலாம். அடுத்தபடியாக காற்று என்கிற பஞ்சபூதம். காற்று அப்படின்னு வரும்போது காற்றினுடைய மிக அற்புதமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அசையக்கூடிய தன்மை. காற்று என்பது அசையக்கூடிய தன்மையை கொண்டது. ஒரு இடத்துல நிலைத்திருக்காது, அசைந்து கொண்டே இருக்கும். ஒரு தனி வடிவம் என்பது காற்றுக்கு இருக்க. அப்படியே நம்முடைய உடலோடு இந்த தன்மையை பொருத்தி பார்க்கும்போது மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடியவர்கள். மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடியவர்கள். காற்றும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடியது. அப்ப காற்றினுடைய தன்மை நம்முடைய உடலில் இருக்கிறது. அதையும் தாண்டி நாம காற்றை சுவாசிக்காமல் ஒரு நொடி கூட வாழ முடியாது. ஓ, அந்த வகையிலும் காற்று என்கிற பஞ்சபூதம் நம்முடைய உடலில் அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக நீர். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விடையும் நம்முடைய உடல் முழுக்க உறுப்புகளை தாண்டி ஒரு பொருள் நம்முடைய உடலில் இருக்கிறது என்றால், அதாவது தசை உறுப்புகள் எலும்புகளை தாண்டி நம்முடைய உடலில் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது நீர். என்பது ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் பாத்திரங்கள் கழுவப்படாமல் இருக்கிறது. அந்த பாத்திரங்களை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நீரை கொண்டுதான் நாம் சுத்தப்படுத்த முடியும். நம்முடைய உடலில் கழிவுகள், உடலுக்கு பொருந்தாத தேவையற்ற விடயங்கள் இருக்கிறது. அதனை வெளியேற்ற வேண்டும் என்றால் நமக்கு நீர் என்கிற ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது. நீர் என்கிற ஒரு தன்மை, நீர் என்கிற ஒரு பஞ்சபூதம் நமக்கு தேவைப்படுகிறது. இதுக்கு ஒரு ஆகப்பெரும் உதாரணம் சிறுநீர். சிறுநீர் என்பது ஒரு வகையான நீர். நம்முடைய உடல்ல கழிவுகள் இருக்கிறது என்றால் அதனை வெளியேற்றுவதற்கு இந்த வகையில் நீர் தேவைப்படுகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். இறுதியா நாம் பார்க்க போவது ஆகாயம் என்கிற ஒரு பஞ்சபூதம். அதாவது ஆகாயத்துக்கு தமிழ்ல வெளி என்று அழைக்கப்படும். வெளி எனும் போது ஒரு விரிவடைந்த ஒரு ஒரு பகுதியை நம்ம வெளி என்று அழைப்போம். விரிவடைந்த ஒன்று என்று சொல்லும் போது அதற்கான எல்லை மிக மிக விரிவானது. இந்த ஆகாயத்தை அக்குபங்சர்ல மரத்தோடு ஒப்பிடுவார்கள். ஆகாயத்தை அக்குபங்சர்ல மரத்தோடு ஒப்பிடுவார்கள். இந்த மரம் ஏன் ஆகாயத்தோடு ஒப்பிடப்படுகிறது என்பதற்கு ஆகப்பெரும் எடுத்துக்காட்டில் இருக்கிறது. அதற்கு முன்பாக மரம் நம்முடைய உடல்ல என்ன வேலை செய்யுது, அதாவது மரம் வந்து பொதுவா என்ன வேலை செய்யுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடல்ல என்ன வேலை நடக்கிறது என்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்துடும். மரத்தினுடைய அடிப்படை வேலை காற்று, காற்றை சுத்தப்படுத்துதல். அன்றாடம் கார்பன் டை ஆக்சைடு என்கிற ஒரு காற்றை, வாயுவை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியே விடுகிறது மரம். அது நமக்கு பயன்படுகிறது. முதன்மையான விடயம் இது.
அதையும் தாண்டி கனிகள் தருகிறது, காய் காய்க்கிறது, நிழல் தருகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அடிப்படையானது காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை மரம் செய்கிறது. நம்முடைய உடலில் இந்த மரம் என்ன, மரம் என்கிற பஞ்சபூதம் என்ன செய்யுது அப்படின்னா, நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நல்ல பொருட்களை தனியாகவும் கெட்ட பொருட்களை தனியாகவும், நல்ல பொருட்களை தனியாகவும் கெட்ட பொருட்களை தனியாகவும் பிரித்தெடுத்து, நல்ல பொருட்களை இந்த உடலிலே வைத்துக்கொண்டு கெட்ட பொருட்களை கழிவாக வெளியேற்றக்கூடிய, மலமாக அல்லது சிறுநீராக வெளியேற்றக்கூடிய வேலையை மரம் என்கிற பஞ்சபூதம் நம்முடைய உடலில் நிகழ்த்துகிறது. இந்த மரத்தை ஏன் ஆகாயத்தோடு ஒப்பிடுகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மரம் எப்படி ஒரு சுத்தப்படுத்துவதற்கான வேலையை செய்கிறதோ அதே மாதிரி ஆகாயம் என்கிற பஞ்சபூதமும் சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை ஆழமாக செய்யும். இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ரயில் பயணங்களில் ஈடுபடும் போது கவனிச்சா தெரியும், போற வழியில நிறைய தொழிற்சாலைகளை நம்மால் காண முடியும். அந்த தொழிற்சாலைகளில் ஒரு சிம்னி இருக்கும், அதாவது அந்த தொழிற்சாலைகளில் வரக்கூடிய, அந்த தொழிற்சாலைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நச்சு வாயுக்களை வெளியேற்ற ஒரு சிம்னி இருக்கும். அந்த சிம்னி எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தொழிற்சாலையில் இருந்து வரக்கூடிய புகைய ஒரு உயரத்துக்கு, ஒரு அதிகப்படியான உயரம், அதிகப்படியான உயரத்துக்கு கொண்டு போய் வெளியேற்றக்கூடிய வேலையை அந்த சிம்னி செய்யும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நிறுவனத்தில் குறைவான நச்சு புகை வெளியேறுகிறதோ அந்த நிறுவனத்தில் மிக குறைவான உயரத்தில் அந்த சிம்னி இருக்கும். எந்த ஒரு நிறுவனத்தில் உயர், அதாவது மிக அதிகமான நச்சு புகைகள் வெளியேற்றப்படுகிறதோ அந்த நிறுவனத்தில் சிம்னி வந்து ரொம்ப உயரமா இருக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நச்சு புகைகள் ஆகாயத்தை நோக்கி உயரமாக செல்கிறதோ அவ்வளவு விரைவாக அந்த புகை வந்து சுத்தப்படுத்தப்படும், இயல்பான காற்றாக அந்த வாயு சுத்தப்படுத்தப்படும். அப்போ நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, நாம் கவனித்தோ கவனிக்காமலோ, ஆகாயம் என்கிற பஞ்சபூதமுமே இந்த கழிவு நீக்கம், அதாவது பரிசுத்தப்படுத்துதல் என்கிற ஒரு வேலையை செய்கிறது. அதனாலதான் ஆகாயமும் சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறது, மரமும் சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறது. அதனாலதான் ஆகாயத்தையும் மரத்தையும் ஒன்றாக நம்ம இந்த பஞ்சபூதத்துக்குள் அடுக்கிறோம். இந்த பஞ்சபூதங்களை பற்றி இப்போது நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது, ஒரு மருத்துவம் சார்ந்த புரிதல் ஏற்பட வேண்டும் என்றால் முதலில் இந்த பஞ்சபூதம் சார்ந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இந்த நான் முதல்லயே சொன்ன விடயம்தான், தத்துவ புரிதல் என்பது தொடக்கத்திலே நமக்கு தெளிவா வந்துருச்சு அப்படின்னா சிகிச்சை சிறப்பா இருக்கும். அதே சமயம் தத்துவ புரிதல் என்பது நமக்கு தெளிவாக வந்துவிட்டால், மருத்துவத்தில், அதாவது நான் மருத்துவம் பார்த்து ஒருவருக்கு நோய் குணமாகவில்லை என்றால் கூட அது ஏன் குணமாகவில்லை என்பது என்னால் சொல்ல முடியும். ஆனா தத்துவ புரிதல் இல்லை அப்படின்னா, நம்ம சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், குணம் கிடைக்கல அப்படிங்கிற வேறு விதமான கேள்விகள் நமக்கு வந்துடும். நாம் சிகிச்சை கொடுத்து ஒரு நபர் இறந்தால் கூட அந்த நபரினுடைய இறப்பு சார்ந்த ஒரு புரிதல், இறப்பு சார்ந்த ஒரு தெளிதல் நமக்கு இருக்கும். இப்படி சிகிச்சை கொடுத்தோம், இது நடந்தது அப்படிங்கிற ஒரு தெளிதல் நமக்கு இருக்கும். ஆக தத்துவம் தொடக்கத்திலே இந்த தத்துவம் சார்ந்த புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த பஞ்சபூத தத்துவம் சார்ந்து பேசினோம். இந்த பஞ்சபூதம் சார்ந்த உறுப்புகள் என்று வரும்போது, ஒவ்வொரு பஞ்சபூதமுமே சில மன உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு பஞ்சபூதமுமே சில மன உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு பஞ்சபூதமுமே சில சுவைகள் சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு பஞ்சபூதமுமே சில நிறங்கள் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் சில உறுப்புகள் சம்பந்தப்பட்டது.
சிறு குடலும் நெருப்பு என்கிற உடலில் தள்ளும் நெருப்பு என்கிற ஒரு சார்ந்த அதே போல நம்முடைய உடலில் மண்ணீரலும் இரைப்பையும் நிலம் என்கிற பஞ்சபூதம் சார்ந்த உறுப்புகள். இப்ப நமக்கு இதயத்துல ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா நம்முடைய உடல்ல நெருப்பு மூலகத்தை சரி செய்தால் சரியாகிடும். நம்முடைய உடல்ல இரைப்பையில ஒரு சிக்கல் ஏற்படுது அப்படின்னா காற்று மூலகம் சார்ந்த உறுப்பாக நுரையீரல் கருதப்படுகிறது. காற்று மூலகம் சார்ந்த உறுப்பு எது அப்படின்னு பார்க்கும்போது நுரையீரல் என்கிற உறுப்பு வந்து காற்று பஞ்சபூதம் சார்ந்த உறுப்பு. நம்முடைய உடல்ல நுரையீரல் சார்ந்த சிக்கல் ஏற்படுது அப்படின்னா காற்று என்கிற ஒரு பஞ்சபூதத்தை சரி செய்வதன் மூலம் சமம் செய்வதன் மூலம் நம்மால் அந்த நுரையீரல் சார்ந்த சிக்கலை சரி செய்ய முடியும். நுரையீரலோடு சேர்த்து பெருங்குடலும் காற்று என்கிற ஒரு பஞ்சபூதம் பார்க்கும்போது சிறுநீரகமும் சிறுநீர் நீர் என்கிற ஒரு பஞ்சபூதம் சார்ந்த உறுப்புகள். நம்முடைய உடல்ல கிட்னி சம்பந்தமான பிரச்சனை வருது அப்படின்னா அது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. பொதுவா நம்ம இன்றைக்கு அதிகமாக பார்க்கக்கூடிய குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனை, மாதவிடாய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நீர் மூலகத்தை நம்முடைய உடலில் சரி செய்து விட்டால் இது மாதிரியான தொந்தரவுகளை நம்மால் குணப்படுத்த முடியும். ஆக பஞ்சபூதம் சார்ந்த உறுப்புகளின் வரிசை இதுதான். இந்த அக்குபங்சர் எப்படி நம்முடைய உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறது என்று பார்க்கும்போது இங்கதான் அடிப்படையான புரிதலுக்குள் நாம் நுழைய போறோம். என்ன அப்படின்னா இந்த உடலை சுற்றி ஒரு மின்காந்த சக்தி அமைந்திருக்கிறது. உலகை சுற்றிலும் இந்த உலகம் முழுக்கவும் மின்காந்த சக்தி. வாழ்க வளமுடன். கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. அம்மா வணக்கம். இப்போ தெளிவா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா. நன்றி மேம். மின்காந்த சக்தி, இந்த உலகம் முழுக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு மின்காந்த சக்தி அமைந்திருக்கிறது. இந்த மின்காந்த சக்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல், இந்த மின்காந்த சக்தி உடல் உலகம் முழுக்க அமைந்திருக்குது அப்படின்னா இந்த உடலின் மேலும் அது அமைந்திருக்கிறது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மின்காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி நம்முடைய உடலின் மேற்பரப்பிலும் அமைந்திருக்கிறது. இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தோல் வழியாக நம்முடைய உடலுக்குள் அந்த மின்காந்த சக்தி செல்கிறது. நம்முடைய உடலுக்குள் சென்று நம்முடைய உடலுக்கு ஆற்றல் வழங்குகிறது. இந்த மின்காந்த சக்தி நம்முடைய உடலுக்குள் சென்று எங்கு முதன்மையாக ஆற்றல் வழங்கும்னு சொன்னா, நம்முடைய உடலில் 12 முக்கியமான உறுப்புகள் அமைந்திருக்கின்றன. இந்த 12 முக்கிய உறுப்புகளுக்கு இந்த மின்காந்த சக்தி ஆற்றல் வழங்குகிறது. இந்த 12 முக்கிய உறுப்புகளுக்கு ஆற்றல் வழங்கப்பட்டதும் இந்த 12 முக்கிய உறுப்புகள் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளுக்கும் ஆற்றல் கொடுக்கும். உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளுக்கும் இந்த 12 முக்கிய உறுப்புகள் ஆற்றல் வழங்கும். இந்த ஆற்றல் என்பது நாம தியானம் செய்யும் போது நமக்கு கிடைக்கும், யோகா செய்யும் போது நமக்கு கிடைக்கும். நம்ம யோகா செய்யறது எதுக்காக அப்படின்னா, இந்த 12 முக்கியமான உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக தான் யோகா செய்யறோம். அது அக்குபங்கச்சர்ல இருந்து யோகா என்கிற ஒரு முறையை நம்ம பார்க்கும்போது 12 முக்கியமான உறுப்புகள் ஆரோக்கியமாக வைத்திருக்க யோகா செய்யறோம், 12 முக்கியமான உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க தியானம் செய்யறோம். இது மாதிரியான எல்லா பயிற்சிகளுமே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 12 முக்கியமான உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காகத்தான். அந்த உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பஞ்சபூதங்களின் அடிப்படையில
உறுப்புகளுடைய பெயர்களை பார்க்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 12 முக்கியமான உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது நம்ம உடற்பயிற்சி முதற்கொண்டு செய்யக்கூடிய எல்லா விதமான பயிற்சி முறைகளுமே இந்த 12 முக்கியமான உறுப்புகளை எப்படி ஆரோக்கியமாக வைத்திருப்பது என்பதற்காக தான். அப்போ மின்காந்த சக்தி அல்லது இந்த பிரபஞ்ச சக்தி வாழ்க வளமுடன் ஐயா. மியூட் ஆயிருச்சுங்க ஐயா. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த 12 முக்கியமான உறுப்புகளை மேம்படுத்துவதற்காக அல்லது சமன்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய நாம் பல பயிற்சிகளை இன்றைக்கு செய்து வருகிறோம். இந்த பயிற்சிகள் எப்படி நமக்கு உதவுகிறதோ அதே மாதிரிதான் அக்குபங்சர் புள்ளிகள் நமக்கு உதவும். நம்முடைய உடலில் 12 உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 12 உறுப்புகள் சார்ந்த 14 சக்தி ஓட்டப்பாதைகள், 12 உறுப்பு ஆனா சக்தி ஓட்டப்பாதைகள் 14, 14 சக்தி ஓட்டப்பாதைகள் நம்முடைய உடலில் அமைந்திருக்கிறது. அந்த 14 சக்தி ஓட்டப்பாதைகள் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய உடல்ல ஒரு கரண்ட் ஒயர் பாஸ் ஆகுற மாதிரி, ஒரு ஒயர் பாஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஒன்னு கையில ஆரம்பிச்சு விரல்ல முடியும், தலையில ஆரம்பிச்சு காலில் முடியும். இந்த மாதிரி ஒரு கரண்ட் ஒயர் நம்மளால கண்ணில் பார்க்க முடியாத ஒரு கரண்ட் ஒயர் மாதிரி நம்முடைய உடல் இருக்கிறது. இந்த சக்தி ஓட்ட பாதை என்ன செய்யும் அப்படின்னா, நம்முடைய உடல் முழுக்க பிரபஞ்ச ஆற்றலை கொண்டு செல்லக்கூடிய, நம்முடைய உடல் முழுக்க பிரபஞ்ச ஆற்றலை வழங்கக்கூடிய, அதாவது அனுபவிக்கக்கூடிய, உள்வாங்கக்கூடிய வேலையை இந்த சக்தி ஓட்ட பாதைகள் செய்கின்றன. இந்த சக்தி ஓட்ட பாதையில ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, தடை ஏற்படுது அப்படின்னா, நம்முடைய உடலில் நோய் ஏற்படுகிறது. சக்தி ஓட்ட பாதைகள் நம்முடைய உடலில் பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்குகிறது. இந்த சக்தி ஓட்ட பாதையின் வாயிலாக 12 உறுப்புகள் ஆற்றல் பெறுகின்றன. அந்த 12 உறுப்புகளுமே பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட உறுப்புகள். இந்த சக்தி ஓட்ட பாதை ஏற்படுகிறது அப்படின்னு ஏற்படுகிறது. ஆக இந்த நோயை எப்படி நாம் சரி செய்யலாம் என்று பார்க்கும்போது சில அக்குபங்சர் புள்ளிகளை பயன்படுத்தி சரி செய்வது என்பது ஒரு முறை. சில அக்குபங்சர் புள்ளிகளை பயன்படுத்தி சரி செய்வது என்பது ஒரு முறை. அது இல்லாம இன்னும் சில முறைகளும் இருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் எல்லாமே நம்ம இன்னொரு வகுப்பு இருக்கிறத ஐயா சொல்லியிருந்தாரு. அது சார்ந்த ஒவ்வொரு வகுப்புலையுமே பார்க்கலாம். ஆக இன்றைய வகுப்புக்கான அறிமுகம், அதாவது அக்குபங்சர் சார்ந்த ஒரு அறிமுகம், அக்குபங்சர் நம்முடைய வாழ்வியலில் எப்படி பயன்படுகிறது என்று வரும்போது இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். குறிப்பா இறுதியாக ஒரே ஒரு கருத்து, நம்முடைய மனநிலையில் எப்படி இந்த அக்குபங்சர் ஒரு அற்புதமான பங்கை வகிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு நபருக்குமே ஏதாவது ஒரு உணர்ச்சியில் ஆட்படக்கூடிய நிலை எல்லா நபர்களுக்குமே இருக்கும். சில நேரங்கள் கொஞ்ச நேரத்துக்கு மகிழ்ச்சியா இருப்போம், கொஞ்ச நேரத்துக்கு துக்கத்தோட இருப்போம், அந்த மாதிரி. அல்லது சில நாட்களுக்கு, அதாவது ஏதாவது ஒரு உணர்ச்சியில் நாம் நிலைத்திருப்போம். இந்த அக்குபங்சர் என்கிற ஒரு மருத்துவ முறை என்ன சொல்லுது அப்படின்னா, நிம்மதியாக அல்லது மன அமைதியாக இருந்தால் நம்முடைய உடலில் நோய் இருந்தாலும் அது தானா சரியாகிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறது. இதை நாம் பின்பற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு முறை, வழிமுறை என்ன அப்படின்னா, முடிந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவதை குறைக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவதை குறைக்க வேண்டும். அதுதான் எல்லா விதமான மருத்துவ முறைகளும் பயிற்சி முறைகளும் வலியுறுத்தக்கூடியது. முடிந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ள வேண்டும்.
உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்னு வரும்போது புறத்தில் நாம் உணர்ச்சி வசப்படுவது. என்ன அப்படின்னா, சில 10 காரணங்கள் இருக்கும். இன்றைக்கு ஒரு 10 காரணங்கள் இருக்கும். நான் வந்து இந்த நபரை பார்க்கும் போது கோபப்படுகிறேன், இந்த நபரை பார்க்கும் போது எனக்கு பயம் வருகிறது அப்படின்னு ஒரு 10 காரணங்கள் இருக்கும். நான் உணர்ச்சி வசப்படுறதுக்கு ஒரு 10 காரணம் இருக்கிறது. நாம அந்த 10 நபர்களை பார்த்து, ஒருவேளை நான் ஒரு நபரை பார்த்து பயப்படுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய உடலில் நீர் என்கிற பஞ்சபூதம் பாதிக்கப்படும், என்னுடைய உடலில் கிட்னி சிறுநீரகம் பாதிக்கப்படும். ஒரு நபரை பார்த்து கோபப்படுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய உடலில் கல்லீரல் பாதிக்கப்படும். அப்போ இந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் நான் எப்படி மன அமைதியோடு நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாம் இன்றிலிருந்தே எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன அப்படின்னா, புறத்திலிருந்து எந்த விதமான உணர்ச்சி வந்தாலும் அதற்கு நாம் ஆட்படக்கூடாது. இன்னொரு நபர் நம்மை உணர்ச்சி வசப்பட முயற்சி செய்கிறாரு, அதாவது பயப்பட வைக்க முயற்சி செய்கிறாரு அப்படின்னா அதற்கு நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இன்னொரு நபர் நம்மை கோபமடைய செய்ய விருப்பப்படுறாரு அப்படின்னா அதற்கு நாம் ஆட்படக்கூடாது. இப்படி புறத்திலிருந்து எது மாதிரியான உணர்ச்சி வசப்படுவதற்கான ஒரு தூண்டல் வந்தாலும், நாம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும்போது நம்முடைய மனநிலை நிம்மதி என்கிற ஒரு நிலையில் இருக்கும். அந்த நிலையிலிருந்து நாம் யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தெளிவானதாக இருக்கும். சரி, கோபப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க, வர கோபத்தை எப்படி தடுப்பது? வர கோபத்தை என்ன செய்யறது? முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, ஒரு உணர்ச்சியினுடைய கால அளவு. கோபம்னு எனக்கு ஒரு உணர்ச்சி வருது அப்படின்னா அதனுடைய கால அளவு எவ்வளவுன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு நொடி தான். அடிப்படையா கோபம், பயம், துக்கம் எந்த உணர்ச்சியா இருந்தாலும் அதனுடைய கால அளவு என்பது ஒரே ஒரு நொடி தான், ஒரே ஒரு வினாடி. அந்த ஒரு வினாடி கோபத்தை எப்படி கடப்பது என்பது சார்ந்த ஒரு புரிதல் நமக்கு இல்லாத காரணத்தால் தான், குறிப்பிட்ட ஒரு உணர்ச்சி கோபம் இருக்கு அப்படின்னா அந்த கோபத்தோட நாள் கணக்கில் இருக்கிறோம். துக்கம் இருக்குன்னா அது துக்கத்துல நாள் கணக்கில் இருக்கும், மாத கணக்கில் இருக்கும். அப்போ அந்த உணர்ச்சியினுடைய ஒரு கால அளவு அப்படிங்கிறது ஒரே ஒரு நொடி. இதற்கு மேல முடிந்த அளவுக்கு கோபப்படும் போது இந்த உணர்ச்சியினுடைய கால அளவு ஒரு நொடி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த விடயம், அந்த விடயத்தின் மேல் உங்களுக்கு எந்த உணர்ச்சி கோபப்படுத்து, எந்த விடயம் கோபப்படுத்துகிறதோ அந்த விடயம் சார்ந்த ஒரு சிந்தனையை ஒரே ஒரு நொடி விலக்கி இன்னொரு பக்கம் மாற்றி பாருங்கள். உங்களுக்கான உணர்ச்சி மாறுபாடு ஏற்படுவதை உங்களாலே உணர முடியும். உங்களுடைய மனம் தெளிவு பெறும், மனம் அமைதி பெறும். ஆக இன்றைய வகுப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதே சமயம் இன்றைக்கானது ஒரு அறிமுக உரை, ஓரளவுக்கு உங்களுக்கு இது சார்ந்த அக்குபங்கர் சார்ந்த ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் இது எப்படி வேலை செய்யும், இந்த மருத்துவம் என்பது எப்படி வேலை செய்யும், எப்படி நமக்கு பயன்களை வழங்கும். நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன், இந்த விரல் இருக்கு அப்படின்னா இந்த விரல் இருக்கக்கூடிய தோல் பகுதியை நல்லா பெருசா பார்க்கணும் அப்படின்னா ஒரு பூத கண்ணாடி தேவைப்படுது, இயல்பா என்னால கண்ணில் பார்க்க முடியும். ஆனா ஒரு இது கொஞ்சம் பெரிதுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பூத கண்ணாடி தேவைப்படுது. அதே மாதிரி இந்த உடல்ல பல நோய்களை சரி செய்வதற்கான ஆற்றல் இந்த உடலிலேயே இருக்கிறது. அதற்கு சில புள்ளிகள் உதவுகின்றன. அந்த புள்ளிகளை பார்க்க வேண்டும் என்றால் இந்த விரல்ல கூட இருக்கு, அதை நம்ம இயல்பா பார்க்கும்போது நமக்கு தெரியல. இந்த புள்ளிகளை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு அக்குபங்கச்சர் என்கிற ஒரு முறை நமக்கு தேவைப்படும். ஆக இன்றைய வகுப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி. இந்த மேலும் இந்த வாய்ப்பினை வழங்கிய இறை சாதனை மார்க்கம் குழுவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஒரு அக்குப்பஞ்சரும் வாழ்வியலுங்கிறதுல அந்த வாழ்வியல் பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா, அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. அதாவது நம்ம உடல்ல வந்து எந்த நோய்க்கும் நம்ம உடல்லையே அதுக்கு தீர்வு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா விளக்குனீங்க. அந்த பஞ்சபூதங்களுக்கும் நம்ம உடல்ல வந்து ஒரு ஒரு ராஜ உறுப்புகள், அந்த ஒன்னொன்னுக்கு ரெண்டு ரெண்டு உறுப்புகள். இப்ப சிறுநீரக நீருக்குன்னா சிறுநீரகம், சிறுநீர் பை, அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நிலம்னா மண்ணீரல், அப்போ காற்றுக்குன்னா நுரையீரல், அப்ப அது கூட சேர்ந்து பெருங்குடல். அப்ப அந்த மாதிரி ராஜ உறுப்புகள் நம்ம உடல்ல இருக்குது. இது எப்படி நம்ம அதை வாங்குறோம் அப்படிங்கறது நீங்க ரொம்ப அழகா விளக்குனீங்க. அந்த நிலம்னா ஹைட்ரோகிளைட் ஆசிட் சுரக்குது, நிலத்துல வந்து
உள்ள விதைய போட்டாலும் முளைக்கும், வேண்டாத போட்டாலும் மக்க வைக்கும். அப்ப அதே மாதிரி நம்ம உடல்ல வேண்டிய உணவு நல்லதா இருந்தா ஏத்துக்கும், வேண்டாதுன்னா வெளியே கொடுத்துருவோம், வாந்தியாவோ இல்லைன்னா டயரியாவோ எப்படி கொடுத்துருவோம். அப்படி ஒன்னொன்னுக்கும் எப்படின்னு அந்த அந்த பஞ்சபூதத்தையும் விளக்கி அதுக்குள்ள உறுப்புகளையும் விளக்கி தெளிவா, அப்புறம் ஒரே சக்தி என்ன சொல்லிட்டீங்கன்னா, இப்ப நாங்க அதைதான் ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் இருக்கு, நமக்குள்ள அது ஜீவகாந்தமா இருக்குது. அந்த காந்தம் தான் எல்லாத்தையும் செயல்படுத்துது. அப்ப நம்ம தவம் பண்ணும்போது காந்தம் நமக்குள்ள நிறையுது. அப்ப நம்ம நோய் நமக்கு எதுக்கு வருதுங்கிறத நீங்க தெளிவா விளக்கிட்டீங்க. நம்ம குணம், ஒரு ஒரு குணமும் எந்தெந்த உறுப்பை பாதிக்குதுங்கிறத ரொம்ப அருமையா விளக்குனீங்க. அப்ப இந்த பயம், கோபம், கவலை, இந்த எல்லாமே நம்ம உறுப்புகளை தான், உள்ள உறுப்புகளை பாதிக்குது. அப்ப அது வர்றது எப்படி அப்படின்னா, புறத்துல இருந்து வர்றதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வினாடி அந்த அமைதியை நம்ம தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல வந்து நோய் இருக்காது. அதுதான் மெயின். அப்போ அந்த நிலைக்கு நம்ம வரணும்னா எப்போதுமே ஒரு அமைதி நிலையில இருக்கணும் அப்படிங்கிறதும், அந்த உறுப்புகள் எப்படி நம்மளை பாதிக்கப்படுது, இந்த சக்தி ஓட்ட பாதைகள், அதாவது இந்த உடல் ஃபுல்லா நிறைய புள்ளிகள் இருக்கு, சக்தி ஓட்ட பாதையில எங்க தடை ஏற்படுதோ அங்க அந்த அக்குபஞ்சர்ல அந்த கொடுத்து அந்த ஓட்டப்பாதையை சரிப்படுத்துறது தான் அப்படிங்கிறதையும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க ஐயா. ரொம்ப சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நமக்கு மிக ஒரு சிறப்பான உரை கொடுத்த ஐயா. அவங்கள எல்லாருமே துரியத்துக்கு வந்துடலாம் வாழ்த்துறதுக்கு. இலக்கியவாணன் ஐயா, இலக்கியவாணன் ஐயா தானங்கய்யா ஐயா. ஆமாம். வாழ்க வளமுடன். அக்குகிலர் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது குறித்து சந்தேகம் இருந்தா கேள்வி கேட்கலாமாங்க ஐயா? தாராளமா தாராளமா கேட்கலாம். நன்றி 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 ஐயா. நமக்கு இப்ப தெளிவா உரை உரை கொடுத்துருக்குறாங்க. இது இதுக்கு அடுத்த கிளாஸ்ல இன்னும் நம்மளுக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் அந்த விளக்கம் கொடுப்பீங்க அப்படிதானாங்க ஐயா? அக்குபஞ்சர் பத்தி ஆமா. இப்ப வாழ்வியல் கொடுத்துருக்காங்க, அடுத்த கிளாஸ்ல நம்மளுக்கு அந்த இதை கொடுப்பாங்க. சந்தேகம் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாமா? நளினியம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. பாத்துக்கோங்கம்மா. மிக்க நன்றிங்க ஐயா. மிக சிறப்பானது ஒரு உரை. இப்போ கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் வந்து ஆர் ஜெகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் குருவே சரணம். எவரஸ்ட் சிகரம் போன்ற இன்றைய சிந்தனை விளக்கம் கொடுத்த வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள், 120 ஆண்டுகள் நோய் நொடியின்றி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து அமைதியாக இருந்து பிறவி பயனை பெருக்குவதற்கு இறையருளும் குரு அருளும் எப்பொழுதுமே அவர்களுக்கு துணை நிற்கட்டும். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, 3 கேள்விகள். 1, நான் அனுதினமும் அதிகாலையில் எழுந்து 3 மணிக்கு எந்திரிச்சு குளித்துட்டு ஐயா மதனையா அவர்களோடு இணைந்து உடற்பயிற்சியெலாம் நான் செஞ்சிடுறேன் 7 மணி வரைக்கும். ஆனால் என்னுடைய கைப்பயிற்சியில் மட்டும் இந்த சூரிய நமஸ்காரம் கையை உயர்த்தி இது பண்ணுறது முன்பு மாதிரி, எனக்கு வயது 85 எனக்கு வயது 85, அதனால் அந்த தோள்பட்டை இது ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்ற மாதிரி அந்த இதுல கொஞ்சம் தேய்வு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு ஐயாவுடைய அறிவுரை வேண்டும். நான் முன்போன்று நிறைவாக அதை செய்ய வேண்டும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, எனக்கு காலையிலும் இரவிலும் கனிகள் தான் சாப்பிட்றேன் ஐயா. காலையிலும் இரவிலும் பழங்கள் தான் சாப்பிட்றேன். மத்தியானம் மட்டும் இந்த காய்கறிகள் அதிகமாக சேர்த்து சோறு குழம்பு இது சேர்த்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பு இருக்குது ஐயா, இதற்கு ஒரு தீர்வு வேணும். 3வது, நான் 6 மணி நேரம் அயர்ந்து தூங்கி மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் தூங்கி கனவில்லாமல் தூங்குவதற்கு தங்களின் அறிவுரை என்ன ஐயா? இந்த 3 கேள்விகளுக்கும் என் தாழ்மையான வேண்டுகோள், இந்த சத்சங்கத்தில் வருகை புரிந்த அனைத்து வேதாத்திரிய விருட்சங்களான மனித தெய்வங்கள் அனைவருக்கும்
என் நெஞ்சார்ந்த நன்றியை வாயார மனமாற ஆத்மாத்மாக மானசீகமாக வாழ்த்தி 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியும் ஐயா. ஐயா வணக்கம். முதலில் உங்களுடைய வாழ்த்துக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. தொடக்கத்துல சொல்லியிருந்தீங்க ஃப்ரோசன் ஷோல்டர் ஷோல்டர் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, இந்த மூன்றையுமே ஒரு கருவிற்குள் நாம் அடக்கணும். இந்த மூன்றுக்குமான காரணத்தை நம்ம கண்டறியணும். தொடக்கத்துல இது அப்படியே நீங்க மூன்றாவது கேள்வியிலிருந்து நம்ம பதில் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, தூக்கம், அதாவது ஒரு நிறைவான தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் ஏற்படல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுவதற்கு பல பயிற்சிகள் புறத்தில் இருந்தாலும் கூட, என்றைக்கு நாம உணர்ச்சிகளை மனதில் சுமக்க தொடங்குறோமோ அன்றைக்கு தான் தூக்கத்தில் பிரச்சனை ஏற்படும். எனக்கு தெரிந்த வரைக்குமே நான் எப்படி அணுகுவேன் அப்படின்னா, இரவு இருட்டு என்பது ஒரு இறை நிலை. ஏன்னா பிரபஞ்சம், அதாவது நம்முடைய கண்களுக்கு புலப்படாத இன்னொரு பகுதி வந்து இருட்டு. அதாவது பிரபஞ்சத்தினுடைய இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட பகுதியினுடைய ஒரு நிறம் வந்து இருட்டு. இந்த இறையினுடைய நிறம் பிரபஞ்சம், பிரபஞ்சத்தினுடைய நிறமா இருட்டு இருக்கு. அந்த இருள் என்பது நாம் தூங்குவதற்கான ஒரு நேரமாக இந்த வாழ்வியல் முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த இருட்டை நீங்க எந்த அளவுக்கு முழுமையா, நீங்க உறங்கக்கூடிய அறைய எந்த அளவுக்கு இருட்டா வச்சிருக்க முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். உணர்ச்சிகளை நினைவில் சுமக்க கூடாது, உணர்ச்சிகளை நினைவில் சுமக்கவே கூடாது. அதாவது ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு துக்கத்திற்குரிய ஒரு நிகழ்வு நடக்குது அல்லது மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னாலும் அதை அந்த இடத்தில் அனுபவித்துக் கொள்ளலாம். இப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா இந்த நேரத்தில் நான் அனுபவிச்சுக்கலாம். ஆனா அது சார்ந்த ஒரு சிந்தனை, அது சார்ந்த அந்த உணர்ச்சி, அதாவது அது சார்ந்த ஒரு சிந்தனை இருக்கலாம், யோசனை இருக்கலாம். இன்னொரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த நிகழ்வை பற்றி நான் யோசிக்கலாம். ஆனா அதே உணர்ச்சியில் நான் இருக்க முயற்சி செய்தேன், அதை நினைத்து நினைத்து நான் சந்தோஷப்பட முயற்சி செய்யறேன். அல்லது ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த துக்கத்தை நினைத்து நான் வாழ முயற்சி செய்யறேன் அப்படின்னா, நான் உணர்ச்சிகளை நினைவில் சுமக்க தொடங்குறேன் அப்படின்னா, என்றைக்கு நான் உணர்ச்சியை நினைவில் சுமக்க தொடங்குறேனோ அன்னைக்கே என்னுடைய இரவு தூக்கம் முதலில் கெட தொடங்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நாம் உணர்ச்சிகளை சுமக்க தொடங்குறோமோ அதுதான் நமக்கு கனவா அடுத்தடுத்து மாறும். நாம சில மாதங்களுக்கு உணர்ச்சிகளை சுமந்திருப்போம், அது இன்றைக்கு நம்ம கனவா வரும். ஆக இது மாதிரியான விடயங்கள் தான் கனவு வருவதற்கான ஒரு ஆகப்பெரும் காரணம். இந்த உணர்ச்சிகளை சுமப்பதை குறைத்து விட்டீர்கள் என்றால் படுத்தவுடன் தூக்கம் வரும். அதே சமயம் நீங்க பகல்ல தூங்கிட்டா சிலருக்கு இரவு தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பகலில் 2 மணி நேரம் தூங்கினாலும் கூட இரவு தூக்கம் வரும். நீங்க உணர்ச்சிகளை நினைவில் சுமக்கவே கூடாது. உணர்ச்சிகளை சுமக்காமல் இருந்தால் இரவு ஆழ்ந்த தூக்கத்துக்கு அதனால போக முடியும், கனவு ஏற்படாது. நம்முடைய உடல் தொந்தரவுகளும் படிப்படியாக குணமாகும். அதே மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கய்யா. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, வாய்ப்பு, அதாவது நம்ம பழ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதும் பழ உணவு எடுக்கும் போதும் சிலருக்கு உடல் நோய் தீவிரமாகிறது என்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, பழ உணவு ஒரு ஆகச்சிறந்த உணவு, அதில் மாற்று கருத்து கிடையாது. சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் பழங்கள் தேவைப்படும், ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இயல்பான உணவுகள், அதாவது சமைக்கப்பட்ட உணவுகள் தேவைப்படும். நீங்க பழ உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக ஒருவேளை பழ உணவு, 2 வேளை சமைத்த உணவு. சமைத்த உணவுன்னு சொல்லும் போது பாரம்பரியமாக மரபார்ந்த அரிசி, அதாவது பாரம்பரிய அரிசி அல்லது சிறுதானியங்களை கொண்டு உணவெடுத்து பாருங்க. அல்லது ஒருவேளை பழம், ஒருவேளை முளைக்கட்டிய தானியம், ஒருவேளை சமைத்த உணவு, இப்படி எடுத்து பாருங்கய்யா, உங்களுக்கு மாற்றம் தெரியும். இதை நான் பழம் எடுக்கிறது தவறுன்னு சொல்லல. எல்லாருடைய உடலும் ஒரே மாதிரி பழத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது, அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் சொன்னேன். அடுத்தபடியா தோள்பட்டை வலி அப்படின்னு வரும்போது, நம்ம யோக ஆசனங்கள் செய்யும்போது கைகளை உயர்த்தக்கூடிய வேலையை நம்ம அதிகமா செய்யக்கூடாது இந்த வலி இருக்க வரைக்குமே. ஏன்னா தெரப்பியூட்டிக் யோகா அப்படின்னு சொல்லி இந்த யோகாலே உடல் தொந்தரவு சார்ந்து கொடுப்பதற்கு தெரப்பியூட்டிக் யோகா என்று பெயர். அதுல என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு நபர் கை வலியோட வராங்க அப்படின்னா அந்த கைக்கு அதிகமா வேலை கொடுக்க கூடாது, ஓரளவுக்கு கொடுக்கணும். அதிகமா வேலை கொடுக்கக்கூடிய ஆசனங்களை குறைக்கணும். குறைச்சிட்டு
மற்ற ஆசனங்களை நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஆசனங்கள் நம்முடைய உடலில் ஆற்றல் உடலினுடைய பிரபஞ்ச ஆற்றலை அதிகப்படுத்தி நம்முடைய உடல் நோய்களை சரி செய்யும். அப்ப கைகளை அதிகமா உயர்த்தக்கூடிய வேலை, அதாவது நமக்கு கை வலி இருக்கும், இருந்தாலும் நம்ம கைகளை உயர்த்தக்கூடிய அந்த ஆசனத்தை செய்ய முயற்சிப்போம். அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் கைகளை உயர்த்தக்கூடிய, அந்த கைகளுக்கு அதிகமா வேலை தரக்கூடிய ஆசனங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு மற்ற ஆசனங்களை செய்ய தொடங்கும் போது படிப்படியா குறைஞ்சிடுங்க ஐயா. அதே மாதிரி வெண்பூசணி, சாப்பாட்டுல வெண்பூசணி சேர்த்துக்கோங்க ஐயா. தோள்பட்டை சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா வெண்பூசணி சேர்த்துக்கணும். செரிமான தொந்தரவு இருந்தா அதனை குணப்படுத்துவதற்கான ஏதாவது ஒரு உணவு முறை, அதாவது பழங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அப்போ செரிமான தொந்தரவு இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருவேளை செரிமான தொந்தரவு இருந்தா அதற்கான மாற்று என்ன அப்படின்னா, பழம் எடுக்கும்போது செரிமான தொந்தரவு ஏற்படுது அப்படின்னா கொஞ்சமா திடமான உணவு இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும் அப்படிங்கறது அர்த்தம். நீங்க சேர்த்துக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த தோள்பட்டை வலி குறைஞ்சிடும் ஐயா. சூப்பர் ஐயா, சூப்பர் சூப்பர். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியம். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அடுத்ததாக தர்மராஜன் ராணிபெட், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு வயது வணக்கம் ஐயா, அறுபத்தஞ்சு வாழ்க வளம். எனக்கு வயது 65 ஆகுது. படுத்த உடனே தூங்கிடுறேன். நான் 2 மணிக்கான போரிட்டு தலைவலி வந்தது, அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள்? ஐயா இப்போதைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதிகமா கோபப்படக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குன்னா கோபத்தை குறைச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வகுப்புல இது சார்ந்த ஒரு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. இப்ப சொன்னா அது வித்தியாசமா இருக்கும். அடுத்த வகுப்புல இது சார்ந்து ஏன் 2 மணிக்கு முழிப்பு வருது அப்படிங்கறத பத்தியே நம்ம பேசலாங்க ஐயா. என்னன்னா, நீங்க உங்களுக்கு 2 மணிக்கு முழிப்பு வந்தாலும் கூட அந்த நேரத்துல வேற எந்த வேலையுமே செஞ்சிட வேணாம், நீங்க அப்படியே படுத்துருங்க. கைபேசி பாக்குறதோ இந்த மாதிரி எந்த செயல்களுமே ஈடுபடக்கூடாது, அப்படியே படுத்துருங்க. சில நேரங்கள், சில மணி நேரங்கள் அல்லது சில நிமிடங்கள்ல உங்களுக்கு அடுத்த தூக்கம் வந்துடும். தூங்குங்க, முழுமையான தூக்கம் வந்துதான். அடுத்தடுத்த நாள் இப்படி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழுமையான தூக்கம் வந்துடும் ஐயா. இது எப்படி குணப்படுத்துறது ஐயா, முன்னாடி சொன்ன ப்ரோசன் சொல்றதுக்குமே அதே தான். இது எப்படி முழுமையா குணப்படுத்துறது அப்படிங்கறது சார்ந்த ஒரு விளக்கம் வந்து அடுத்தடுத்த வகுப்புல நம்ம கொடுப்போம் ஐயா. நன்றி, நன்றி. வாழ்க வளம். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக டெக்னோ VF7111, வாழ்க வளமுடன். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அது. ஐயா வாழ்க வளமுடன். ஆமாம், ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நான் கிருஷ்ணவேணிங்க ஐயா, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். எனக்கு வந்து 50 ஐயா. நான் வந்து பயிற்சிகள்லாம் செய்துட்டு இருக்கிறேன், மகரிஷியோட பயிற்சி எல்லாம் செய்துட்டு இருக்கிறேன், தவம் செஞ்சுட்டு இருக்கிறேன். கழுத்து வலி கொஞ்ச நாளாவே எனக்கு இருந்துட்டு இருக்குது. கழுத்து வலி, அதாவது பொதுவா உடல்ல எந்த பகுதியில வலி ஏற்பட்டாலுமே அந்த பகுதியில வேப்ப எண்ணெய் தடவணும். ஓகேங்க ஐயா. வெறும் வேப்ப எண்ணெயை தடவணும் கழுத்து பகுதியில, வேப்ப எண்ணெய் தடவணும். இதுக்கான காரணம் என்னன்னா, எந்த இடத்துல வலி ஏற்படுதோ அதனை கொஞ்சம் வெப்பப்படுத்தணும். வேப்ப எண்ணெய் அப்படிங்கிறது வெப்பத்தன்மை கொண்டது, அதை கொஞ்சம் சூடுபடுத்தணும். அந்த பகுதியை வெப்பமா ஆக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகப்பட்டு நமக்கு கழுத்து வலி, எந்த இடத்துல வலி ஏற்பட்டாலுமே அது சார்ந்த, அதாவது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, இணைப்புகளில் ஏற்படக்கூடிய வலி எல்லாமே வேப்ப எண்ணெய் தடவும் போது சரியாயிடும். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜேஸ்வரி சங்கரன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா வாழ்க வளமுடன். வணக்கம் சொல்லுங்கம்மா. நான் எனக்கு வயசு வந்து 55 ஆகுது இல்லையா, பீரியட்ஸ் எல்லாம் நின்றுடுச்சு. ஆனா இப்போ ஒரு பக்கமா இடது பக்கம் வலிக்குதுன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கருப்பையில மேல் பக்கமா கட்டி இருக்குன்னு இருக்காங்க, 5 சென்டிமீட்டர் ரெண்டு கட்டி இருக்குன்னு இருக்காங்க. நான் வந்து இப்போ அக்யூபன்சர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஹோமியோபதியும் அக்யூபன்சர் ட்ரீட்மெண்ட்டும்
ஒரு டாக்டர் கொடுக்குறாங்க, அது வந்து நான் எடுத்துக்கிற முறை கரெக்டுங்களா? அலோபதியில போனா கர்ப்பப்பை எடுத்துருவாங்க, எனக்கு அது பயமா இருக்கு, அதனால நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், இதுல சரியாகுமான்னு கேட்கலாம். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே அக்குபங்சர் முறையில சரிப்படுத்தலாங்கம்மா. நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை மிகச் சரியானது. கூடுதலா அவங்க மருத்துவம் ஒரு பக்கம் நடக்குது, கூடுதலா நீங்க இந்த பயிற்சிகள், அதாவது தியானம் சார்ந்த பயிற்சிகளை செய்யும்போது அது நல்லா கேட்குங்கம்மா. நீங்க செய்யக்கூடிய ஒரு முறை சரி, தாராளமா செய்யலாம். நன்றி, நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைவாணி LQ219, வாழ்க வளமுடன். அம்மா ஒன் டைம் பிரஸ் பண்ணிக்கோங்கம்மா, அன்மியூட் கொடுத்துருக்கேன். கலைவாணி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? ஆ கேக்குதுங்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா 62 வயசாகுது, இந்த முதுகு வலி தான் உட்கார்ந்து இருந்தா, எதுனா ஒரு வேலை செஞ்சா எழுதுனா அது முதுகு வலி வருது, அதுக்கு என்ன ஐயா? அதே தாங்கம்மா, உங்களுக்கு எங்க வலி ஏற்பட்டாலுமே இப்போதைக்கு வேப்பெண்ணெய் தடவுங்கம்மா. வலி ஏற்படக்கூடிய பகுதியில வேப்பெண்ணெய் தடவுங்க, தடவ தடவ உங்களுக்கு குணமாகிடும்மா. இரவு தூங்க போகும்போது வேப்பெண்ணெய் தடவுங்க. சூடு பண்ணி செய்யணுமாயா? ஆ இல்ல, நீங்க சாதாரண. வெறுமனே தேய்ச்சாலே போதுமானதும்மா. சரிங்க, நன்றிங்க, வாழ்க. நன்றி, நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீ கேளுங்கம்மா. அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் ராஜி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கம்மா, ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குங்களா? ப்ளீடிங் இருக்கு. என்ன வயசுங்க, எவ்வளவு நானா இருக்குங்க? கொடுத்துருக்கேன். ஐயா 2 இயர்ஸ் ஆயிருக்குங்க ஐயா, 42 இயர்ஸ் ஐயா ஏஜ். சரிங்க சரிங்க. சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களாங்க? எங்க எடுத்துருக்கீங்க சம்பந்தமா? ஐயா சிகிச்சை எதுவும் எடுக்கலைங்க ஐயா, அவங்க உணவு பழக்க வழக்கத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க ஐயா. Grade 3. சரிங்க சரிங்க சரிங்க. முடிந்த அளவுக்கு குளிர்ச்சியான உணவு, குளிர்ச்சியான உணவு எடுத்துக்கோங்க ஐயா. ஓகேங்க. வெள்ளையா வெண்பூசணி உணவுல சேர்த்துக்கலாம். வெள்ளை நிறத்துல, அதாவது வெள்ளை சர்க்கரை தவிர்த்து வெள்ளை நிறத்துல இயற்கையா நமக்கு எந்த மாதிரியான உணவுகள் கிடைக்கிறதோ அது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். உதாரணமா வாழைப்பூவினுடைய உள்பக்கம் வெள்ளை நிறத்துல இருக்கும், இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாங்க ஐயா. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீங்க எந்த பகுதியில இருக்கீங்களோ அங்க இருக்கக்கூடிய ஒரு அக்கு ஹீலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சார்ந்த ஒரு முழுமையான விளக்கம் மற்றும் சிகிச்சையை கொடுப்பாங்க. ஓகேங்க, நன்றிங்க. மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பூங்கொடி தயாளன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வணக்கம்மா, வாழ்க அம்மா. வளமுடன். ஆ அம்மா வாழ்க வளமுடன். நல்ல கருத்துக்கெல்லாம் இருக்குங்க ஐயா. அக்கு பிரஷர் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க இவ்வளவு நேரம் கொடுத்த ஸ்பீச்சிலே மனசு ரொம்ப தெளிவா, அந்த அமைதியே போயிடுதுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருக்குது. சினம், அதாவது வந்து நம்ம எவ்வளவுதான் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த வலி வந்துங்க ஐயா, எனக்கு ஒரு 3 வருடமாக மூட்டு வலி இருக்குதுங்க ஐயா. நான் சாமிஜியோட எல்லா பயிற்சிகளையும் பண்ணுவேன், வஜ்ராசனம் மட்டும்தான் என்னால் போட முடியாது. சப்போஸ் இப்போ வந்து
உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 58 வயது இருந்தாலும் வந்து நான் அதனுடைய இது இல்லாமல் என் பயிற்சிலாம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ஆயில்மெண்ட்டை தடவிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க ஐயா. பீரியட் நின்று 5 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாமே நார்மல். அதாவது ஆப்ரேஷன்ன்றது எல்லாமே இந்த 58 வருஷம் வாழ்ந்துட்டேங்க ஐயா. குழந்தைங்க பிறந்தாலும் நார்மலாக எல்லாமே. இப்போது இந்த 6 மாதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அக்குபிஷில் ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் எனக்கு கொடுங்க ஐயா. தாராளமா தாராளமா உறுதியா அவங்களுடைய அதாவது உடல் தொந்தரவுகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அக்குபங்சர் வழங்குங்கம்மா. நீங்க அடுத்தடுத்த வகுப்புல இது சார்ந்த ஒரு புரிதல் உங்களுக்கே வந்துடும். இப்போதைக்கு உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அக்கு ஹீலர் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அக்குபங்சர் மருத்துவர்கள் இருக்கக்கூடிய ஒரு 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 ஆப்னு சொல்லுவாங்க, செயலி அக்கு ஹோம், ACUHOME சொல்லுவாங்க, அக்கு ஹோம் இருக்கும். அந்த ஆப்ல போனீங்க அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய பகுதியை அதுல குறிப்பிட்டீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அக்குபங்சர் மருத்துவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறது வரிசை உங்களுக்கு கிடைச்சிடும், அவர்களுடைய போன் நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க அவர்களை அழைத்து கேட்கும்போது, அதாவது கொஞ்சம் வலியினுடைய தன்மை தீவிரம் அடையும் போது நம்ம இங்க கைபேசியின் வாயிலா நம்ம சிகிச்சை கொடுக்கலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் அது நேர்ல கொடுக்குற மாதிரி வராது. ஒரு நபரை நீங்க அணுகி ஒரு முறை சிகிச்சைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு முழுமையான நிறைவு கிடைக்கும். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. உங்க போன் நம்பர் போட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கும்போது கேட்கலாம் ஐயா. சரி, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். சரி ஐயா, இப்போ இந்த இதுல ரெண்டு இது சொல்றாங்கல்ல ஐயா, அக்குபஞ்சர்ல ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சைன்னு ஒண்ணு சொல்றாங்க, நிறைய இந்த சக்தி ஊட்டப்பாதை இது பண்றது, அது எப்படிங்க ஐயா? எது எங்களுக்கு, நாங்க எதுக்கு போகணும்? அதாவது நான் பின்பற்றக்கூடிய ஒரு முறை என்னன்னா ஒற்றை புள்ளி சிகிச்சை அப்படிங்கிற ஒரு முறையை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, புள்ளிகள் அதே தான், உடல்ல மொத்தமா 361 புள்ளிகள் இருக்கிறது, புள்ளிகள் அதே தான் இருக்கும். அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை, ஒரு நோய்க்கு குறிப்பிட்ட ஒரே ஒரு புள்ளியை மட்டும் பயன்படுத்துவது ஒற்றை புள்ளி சிகிச்சை அப்படின்னு சொல்லப்படுது. பல புள்ளிகளை பயன்படுத்துவது அதுக்கு PCM அக்குபங்சர்னு சொல்லிட்டு பேரு. இந்த இரண்டு முறைகளுமே சிறப்பான முறை தான். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விடயம், இரண்டு முறைகளுமே சிறப்பான முறை தான். இதுல அதிகமா நாள்பட்ட நோய்களை, அதாவது தீவிரமான நாள்பட்ட நோய்களை சரி செய்வதற்கு இந்த ஒற்றை புள்ளி சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு பேருதவி செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறையா இருக்கு. அதனால நீங்க இரண்டையுமே தெரிஞ்சுக்கலாம், இரண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. புள்ளிகளை அதிகமா ஒன்றத்துக்கு பயன்படுத்துறோம், ஒன்றத்துக்கு ஒரே ஒரு புள்ளியை பயன்படுத்துறோம், இரண்டையுமே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குதோ அதனை பின்பற்றலாம். நீங்க அதாவது நீங்க மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அக்குபங்சரை கத்துக்க விரும்புறீங்க அப்படின்னா இதை செய்யுங்க. இப்ப நீங்க சிகிச்சைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க அப்படின்னா, முடிந்த அளவுக்கு ஒற்றை புள்ளி சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஒரு ஒரு முழுமையான தீர்வை, உடல்நலத்துல ஒரு முழுமையான ஒரு சிக்கல்களை கூட சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அந்த ஒற்றை புள்ளிக்கு இருக்கு. அதனால ஒற்றை புள்ளி சிகிச்சை சிறப்பானது. அதுக்காக பல புள்ளிகளை பயன்படுத்துவது தவறுன்னு சொல்லல, நான் பார்த்த வரைக்குமே ஒற்றை புள்ளி சிகிச்சை சிறப்பு. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களோட ஃபோன் நம்பரு உங்களுக்கு எப்படி மெசேஜ் போடலாமாங்க ஐயா? நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் கொடுப்பீங்களா? ஒரு அம்மா கேட்டாங்க ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப்ல மெசேஜ். சரிங்கம்மா, இது சார்ந்து எனக்கு அந்த அளவுக்கு விளக்கங்கள் தெரியலைங்கம்மா. நான் அறக்கட்டளையிட்டே இது நான் என்ன நான் கேட்டுக்கிறேங்கம்மா, என் கொடுக்கலாமா நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி. எல்லாருமே கொடுப்பாங்க ஐயா, நம்பர் கொடுப்பாங்க. ஓ சரி சரி சரி. அவங்க வந்து வாட்ஸ்அப்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுனால வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவாங்க. நீங்க பதில் அதை பார்த்துட்டு அதுக்கு என்ன இதோ போட்டு அதுக்கு என்னன்னு செய்வாங்க ஐயா. சரிங்கம்மா சரிங்கம்மா. என்னுடைய எண் சொல்றேன் குறிச்சுக்கோங்க. 81 244 35 484.
8124-35484. என்னுடைய பெயர் வந்து இலக்கியவான். நளினி அம்மா அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க சாட் பாக்ஸ்ல. நளினி அம்மா அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க, நன்றிங்கம்மா. சாட் பாக்ஸ்ல நளினி அம்மா போட்டிருக்காங்க, கேட்டுக்கோங்க. ஐயா கிட்ட, ஐயா உங்ககிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா நீங்க பதில் போடுவீங்களா ஐயா? இப்படி என்ன செய்யலாம்? வாட்ஸ்அப்ல, அதாவது பகல் நேரத்துல அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல பதிவு செய்யுங்க, மாலை நேரம் பார்த்தா அழைக்கலாம். ஓகேங்க ஐயா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயக்கொடி பெரியசாமி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா ஒன் டைம் பிரஸ் பண்ணிக்கோங்க, அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஐயா வாழ்க வளமுடன். ஆமா வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா நீங்க இரவு நேரத்துல வேப்பெண்ணெய் தடவு சொல்றீங்கல்ல, தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுது டாக்டர். இரவு நேரத்துல தடவும் போது இல்லைங்கம்மா? ஆமா தூக்கத்துக்கு ரொம்ப டிஸ்டர்ப் இருக்கேன். அது என்ன செய்யணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு நீங்க தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்க தடவிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு காய்ந்திருக்கும், அது அந்த எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காய்ந்த நிலையில இருக்கும். தூங்கும் போது நம்ம எந்த இடத்துல தடவி இருக்கோமோ, கையில தடவி இருக்குமா காலில் தடவி இருக்குமான்றத பார்க்கணும். எந்த இடத்துல தடவி இருக்குமோ அதுக்கு பக்கத்துல ஒரு பழைய துணி வச்சுக்கணும், ஏன்னா தலையணையோ போர்வையோ எண்ணெய் பிசுப்பு பிசுப்பு வராத மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல தூங்கும் போது உங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்கம்மா. அதாவது நம்ம தூங்கும் போது எண்ணெய் பிசு பிசுப்பு மற்ற இடத்துல ஒட்டிக்குமோ அப்படிங்கிற பயம் தான் நமக்கு வரும் பெரும்பான்மையா. நீங்க தூங்கும் போது நீங்க எந்த இடத்துல எண்ணெய் தேய்ச்சிருக்கீங்களோ பக்கத்துல ஒரு பழைய துணி, அதே மாதிரி எண்ணெய் தேய்க்கிறது கொஞ்சம் முன்னாடி நீங்க தேய்ச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வராது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வேற யாராவது ஐயா கிட்ட கேள்வி கேட்கணுங்களா? ஹேண்டில் பண்ணலாம். பூங்கொடி தயாளன் அம்மா, வாழ்க வளமுடன். ஆமா மிக்க நன்றிம்மா, மறுபடியும் வந்ததுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். ஐயா அந்த நான் இப்ப கேட்டுங்க பாருங்க ஐயா, மூட்டு வலி அதிகமா இருக்குது, வலி நடக்க முடியலங்க ஐயா, அப்போ அதுக்கு மேல் பூச வேப்ப எண்ணெய் தடவலாமா ஐயா? தடவலாம் தடவலாம், தாராளமா தடவலாம். ரொம்ப இரண்டு கால்களுமே எனக்கு கொஞ்சம் வளைவாயிடுச்சுங்க ஐயா, குறைந்தபட்சம் 4 வருஷமா இருக்கு. அப்படியே அந்த மன உறுதி வைத்து சாமிஜியோட எல்லா பயிற்சியும் பண்ணிக்கிட்டு தான் ஐயா வரேன். இருந்தாலும் வந்து வஜ்ராசனம் போடாம காயக்கல்பம் கண் பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டு வரேன்யா. வலி இருக்கிற டைம்ல வந்து நான் பண்றது இல்லை, இருந்தாலும் வந்து ஆப்ரேஷனும் பண்ற அளவுக்கு போயிருக்கிற சரி இறைநிலை நமக்கு எப்படி கொடுக்குதோ பார்க்கலாம். நீங்க அக்குப்ரேஷன் சொன்ன பிறகு மனசுல ஒரு தெளிவு கிடைச்சதுங்க ஐயா, எனக்கு இதனால எனக்கு கண்டிப்பா நல்லது கிடைக்கும் அப்படின்னு தான் நான் லைனுக்கு வந்தேன். நல்லது நல்லது நல்லது, உறுதியா உங்களுக்கான ஒரு மாற்றம் கிடைக்குமா? நீங்க அழைங்கம்மா, என்னுடைய எண் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா? நீங்க அழைங்க எனக்கு, நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் தரேங்கம்மா. இப்போதைக்கு நீங்க வேப்ப எண்ணெய் தடவணும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அம்மா மிக்க நன்றிம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரியல்மி, வாழ்க வளமுடன். ரியல்மி ஒன் டைம் பிரஸ் பண்ணிக்கோங்க, அன்மியூட் கொடுத்துருக்கேன். ரியல்மி ராணியம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கம்மா, ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க கொஞ்சம் பாருங்கம்மா, அந்த ஃப்ரண்ட்ல நீங்க வந்தீங்கன்னா அன்மியூட்னு அதுல இருக்கும், அதை டச் பண்ணிட்டீங்கன்னா போதுமா, அவங்க வர்றதை டெஸ்ட் பண்ணாலே கூட போதும், மைக்கை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அன்மியூட் ஆப்ஷன் வரும் பாருங்க. ராணியம்மா அன்மியூட் ஆப்ஷன் வருதுங்களா உங்களுக்கு?
அவங்களே வெளியேறிட்டாங்க. ரியல்மியமா? ஓகேம்மா, எதுனா ஐயா கிட்ட அவங்க கேட்டுப்பாங்க. ஓகே, ரெண்டு பேருக்குமே அன்மியூட் ஆகலங்கம்மா. ஓகே ஓகே, நீங்கள் ஐயா வாழ்த்திட்டு அறிவிப்புகள் கொடுத்துருங்க. அம்மா ரியல்மி ராணியம்மா, நீங்கள் ஐயா நம்பர் கொடுத்துருக்குறோம், அதில் வாட்ஸ்அப்லேயோ இதோ நீங்கள் பேசுங்க. நாங்கள் அட்மிட் கொடுத்துட்டே இருக்கிறோம், நீங்கள் அதை டச் பண்ண மாட்டேங்கிறீங்களா என்னன்னு தெரியல. நான் கோஹோஸ்ட் கூட நான் கொடுக்குறேன். ரியல்மி அம்மாவுக்கு கோஹோஸ்ட் வேணா கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு ட்ரை ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேம்மா, டைம் ஆகுது ஐயா, கொண்டாவது நீங்கள் நிறைய. சரிங்கம்மா, இல்லை கொஞ்சம் கால் பண்ணி கேட்டுக்கோங்கம்மா நீங்கள் ஐயா கிட்ட. உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகல போல. சில முக்கிய அறிவிப்புகள். அம்மா நல்லியம்மா, நம்ம நான் ஐயா ஒரே கொடுத்தவொடனே நீங்கள் அறிவிப்பு கொடுத்துருக்கணும். இப்போ ஒரு வாட்டி ஐயா வாழ்த்திடுங்க ஐயா, அப்புறம் அவங்க டைம் வேஸ்ட் ஆகுது அப்புறம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. இதிகாலம் வரை நமக்கு மிக அருமையாக அக்குப்ரஷரும் வாழ்வியலும் அப்படின்ற ஒரு அக்குப்பஞ்சரும் வாழ்வியலும் அப்படின்ற தலைப்புல வந்து பல விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இலக்கியவாணன் ஐயா அவர்களை வந்து அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். அக்கு கீழ இலக்கியவாணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அக்கு கீழ இலக்கியவாணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அக்குஹீலர் இலக்கியவாணன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.